அனைவருக்கும் கணியன் குழுமத்தின் சார்பாக இனிய வணக்கங்கள். நம்ம யூடியூப்பில் குரூப் ஃபோருக்கான ஃப்ரீ மேக்ஸ் கிளாஸஸ் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரியாங்க. ஸோ அப்போ இதை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு செஷன்லேயே நான் சொன்னேன், கூட்டுத்தொடர் வரிசை பெருக்குத்தொடர் வரிசையை நம்ம மூணுட்டு தான் கொடுக்க போகிறோம் அப்படின்னு. ஸோ ஒரு முதல் ரெண்டு பார்ட் நம்ம கொடுத்துட்டோம், ரெண்டு பார்ட்டும் உங்களுக்கு நல்ல பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இப்போ கடைசி பார்ட்டாக நம்ம கொடுக்க போகிறோங்க. அதாவது ஃபஸ்ட்டு பார்ட்டில் கூட்டுத்தொடர் வரிசையை பற்றி நான் பேசினேன், செகண்ட் பார்ட்டில் பெருக்குத்தொடர் வரிசையில் இம்பார்ட்டன்ட் ஒரு மூணு சம் இருக்குது, அந்த மூணையுமே நம்ம கொடுத்துட்டோம். அப்போ இதில் என்ன சார் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, சிறப்பு தொடர் வரிசை. சரியாங்க, ஸ்பெஷல் சீரீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியாங்க. ஸோ இது சம்மை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்போ நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரியாங்க. என்னதுங்க இந்த ஃபார்முலா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்காங்க, கண்டிப்பாக இதை பார்த்தோன்னே ஆமாம் ஆமாம் இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு வீணாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் என்ன எக்ஸாம் பண்ணாலும் எழுதுங்க, போலீஸ் எழுதுங்க, எஸ்ஐ எழுதுங்க, இல்லாட்டி வந்து குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் ஃபோரு, அடுத்து வந்து குரூப் டி, என்ன வேணாலும் எக்ஸாம் எழுதிக்கங்க. கண்டிப்பாக எல்லா டிஎன்பிசி எக்ஸாம்லையும் இதுலேருந்து ஒரு வினாக்கள் இருக்கும். அதே மாதிரி எஸ்ஐக்கும் போலீஸ்க்கும் கண்டிப்பாக என்ன ஆகும், இந்த மாதிரி ஒரு வினா வந்து வடிவமைச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரியாங்க. ஸோ அப்போ இது எல்லாருக்குமே பயனுள்ள வகையில் தான் இந்த செஷன் வந்து அமையும். சரியாங்க. ஸோ இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வள்ளுவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருங்க, முயற்சி திருவினையாக்கும், முயற்சி இன்மை இன்மை புகுத்தி விடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரியாங்க. அதாவது முயற்சி உடையவனுடைய வாழ்க்கையில் என்றுமே லாபம் மட்டும்தான் வரும், அதாவது செல்வங்கள் பெருகி கொண்டே செல்லுமா, முயற்சி இல்லாதவனுடைய வாழ்க்கையானது என்றுமே வறுமையாகத்தான் காட்சியளிக்கும் அப்படின்னு வள்ளுவ பெருமானால் சொல்கிறார். அப்போ நம்ம நல்ல முயற்சி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையையும் வளம் பெற செய்யலாம், நம்ம முயற்சி எடுக்கலை அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையும் துன்பத்தில் தான் போய் முடியும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாரு. சரியாங்க. ஸோ இது போட்டித் தேர்வில் இருக்கக்கூடிய நமக்கு எல்லாருக்குமே மிக மிக முக்கியமான ஒரு குரல். சரியாங்க. முயற்சி திருவினையாக்கும், அவ்வளோதான். முயற்சி செய்து கொண்டே இரு, முறையான பயிற்சி செய்து கொண்டே இரு, கண்டிப்பாக உன்னுடைய வெற்றி உனக்கு மிக அருகில் காணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியாங்க. சரி வாங்க, இந்த செஷனில் நம்ம ஸ்பெஷல் சீரியஸ் பார்க்கலாம். இதில் எனக்கு வந்து ஒரு மூணு ஃபார்முலாஸ் வந்து எனக்கு பயன்படுங்க. சரியாங்க. அதாவது இது நார்மலாக 1+2+3+n இதை கொடுத்துட்டு இதே மாடலில் தாங்க சம் கொடுத்துருப்பாங்க. அப்போ அதோட கூடுதல் காண்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஃபார்முலா வந்து என்னதுங்க, n+1/2, அவ்வளோதாங்க. இங்கே எண்ணு கொடுத்துருப்பாங்க, இந்த எண்ணை நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே கொண்டு வந்து நான் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அடுத்து இங்கே நார்மலான இயல் எண் கொடுத்துருக்கான், இங்கே வந்து பாருங்களேன் ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்களாங்க. அப்போ ஸ்கொயரில் கொடுத்துருந்தா எனக்கு என்னங்க ஃபார்முலா, n+1 2n+1/6. இந்த ஃபார்முலா தான் சார் எனக்கு வேணும். இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் இந்த பார்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்து இதே இங்கே கியூப் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதவே தான் சார் நான் எழுத போகிறேன், ஆனால் இதுக்கு என்ன பண்ண போகிறேன், ஹோல் ஸ்கொயர்டு போட்டுக்க போகிறேன். ஓகேவாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான பார்ட்டுங்க. கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு வினா இருக்குது, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சரியாங்க. ஸோ போட்டித் தேர்வுக்கு படிக்கிற எல்லாருமே கண்டிப்பாக இந்த வினாக்களை, அதாவது இந்த பார்ட்டை நல்லா பார்த்துக்கறனுங்க. சரியா. சரிங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், 1+2+3.+50 இதோட கூடுதல் காண்க. சரியாங்க. அப்போ இது எனக்கு பார்க்கும்போது n+1/2, இங்கே என்னென்ன என்னங்க இருக்குது, கடைசியில் என்னங்க இருக்குது, 50 இருக்காங்க, அதை தாங்க இங்கே நான் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ 50 கூட ஒன்று கூடனேன்னா 51/2. சரியாங்க. 1 2 2, 2 4 மிச்சம் 1 10ங்க, 5 2 10. அப்போ எதாவது பெருக்கணும், 25 51 பெருக்கணும். அப்போ 1 25 25, 5 5 25, 10 2 12, 5 7 1 2. சரியாங்க. அப்போ ஆன்சர் வந்து என்னதுங்க, 12 75. அவ்வளோதான், ரொம்ப எளிமை. என்னதுங்க, ஒரு 10 செகண்ட் கூட ஆகாதுங்க. வேகமாக ஒர்க் அவுட் பண்ணால் உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் இவ்வளோ மெதுவாக சொல்கிறேன். நமக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்னா இந்த சமலாம் கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், 10 செகண்ட் கூட ஆகாதுங்க, டக்குன்னு ஒர்க் அவுட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த சமுக்கு போய்கிட்டே இருக்கலாம். சரியாங்க. ஆனால் எனக்கு தெரியணும், எது தெரியணும், இந்த ஃபார்முலா தெரியணும். இந்த ஃபார்முலானா நார்மலான இயல் எண்கள் சொல்லியிருக்காங்கன்னா நான் இந்த ஃபார்முலா தான் கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியணும். ஓகேவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு சம். ஓகேவா, ரொம்ப ரொம்ப எளிமையானது. அடுத்து ரெண்டாவது வினா பாருங்கள், அடுத்த கொஸ்டின் பாருங்களேன், 2+4+6+.80 இதோட கூடுதல் காண்க. அதாவது நம்ம நடத்தும்போது சொல்லுவோம், 1லேருந்து தான்ப்பா ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ 2லேருந்து 3லேருந்து கொடுத்துருப்பாங்க, டக்குன்னு பார்த்தோன்னே நம்மளை பிடிச்சி போயிடுது, என்னடா நடத்துனாங்க இவங்க, நடத்துனது ஒன்றுமே வரலை அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்களும் எஃபோர்ட் போடணும். எல்லா சமயமே நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம கொடுக்க முடியாது, நம்ம மாடலுக்கு தான் நம்ம கொடுக்க முடியும். புரியுதாங்க. அப்போ இங்கே என்ன மாடல் கொடுத்துருக்கான் பாருங்களேன், இங்கே என்னங்க இருக்குது, 2 4 6 டாட்
ப்ளஸ் 80 சரிங்க. அப்போ இதிலிருந்து ஏதாவது ஒரு மதிப்பை வெளியில் எடுக்க முடியுமான்னு யோசிங்க. எந்த மதிப்புங்க எடுக்கலாம்? ரெண்டை வெளியே எடுத்துடலாமாங்க. அப்போ இங்கே என்னங்க வரும்? 1, 2, 3 டாட். இங்கே வந்து என்னதுங்க? 4, அவ்வளோதான். இப்போ பெருக்கி பாருங்களேன், 1, 2, 2, 2, 4 3, 2, 6 40, 2, 80 அப்போ இந்த சம்மை நான் இந்த மாதிரி மாற்றணும். அப்போ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் நிறையா ஒர்க் அவுட் பண்ணி பழகணும் சரியாங்க. 100% கொடுத்துட முடியாது யாராலையும். நீங்களும் எஃபோர்ட் போட்டால் மட்டும்தான் அது 100% கன்வெர்ட் ஆகும். புரியுதாங்க? அவ்வளோதாங்க. அப்போ இதை பார்த்தோன்னே எனக்கு முன்னாடி 2 மட்டும் இருக்குது சார். இதுக்கு ஃபார்முலா எனக்கு தெரியும். என்ன தெரியும்? n+1/2 இதில் என்னென்ன என்னதுங்க? இந்த மதிப்பு தான் என்ன. அப்போ இங்கே என்ன வரும்? 40. அது கூட ஒன்று கூட்டணும்னா 41/2. இந்த ரெண்டுக்கும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இதை பெருக்கணும். அப்போ 41 நாளைக்கு நான் பெருக்கினா போதும் சார். ஏன்னா 0 கடைசியில் போட்டுக்க வேண்டிதான். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்னது? 16/40. அவ்வளோதாங்க. பார்த்தீங்களா? ரொம்ப ரொம்ப எளிமையானது. ஆனால் எனக்கு என்ன தெரியணும்? இங்கே 2 தான் வெளியில் எடுக்கணும். 2 நான் காமனாக வெளியில் கொண்டு வந்தால் தான் 1+2+3 அப்படின்றத என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவாங்க. இதெல்லாம் வந்து என்னதுங்க? நம்ம 1, 2, 3 நம்ம நடத்திருப்போம். இந்த மாதிரி இதே க்வெஸ்சன் என்ன பண்ணலாம்? 3, 6, 9 இங்கே வந்து 180 அப்படின்னு கூட கொடுத்துருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? 3 ஒரு மதிப்பை நீங்கள் வெளியில் எடுக்க போகிறீங்க. புரியுதாங்க? இப்படி வெளியெடுத்தீங்கன்னா நார்மலான ஒரு சம்மாக உங்களுக்கு வந்துடும். ஓகேவாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான வினா. அடுத்ததுங்க, அடுத்த 3வது க்வெஸ்சன் பாருங்களேன் சார். 1 தான் எல்லா சம்மும் வரும்னு சொன்னீங்க, இல்லாட்டி 2, 4 சொன்னீங்க. இப்போ என்னங்க சார், பாதியில் கொடுத்துட்டாங்க அவங்க வாட்டுக்கு. 1 ஆரம்பிக்காம 15 ஆரம்பிச்சுட்டாங்களே அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இது ரொம்ப எளிமையானது தாங்க. இந்த மாதிரி ஒரு வினா வந்துச்சுன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 1 கடைசி வரைக்கும் நீங்கள் போங்க, 28 சரியாங்க. அடுத்து மைனஸ், திரும்ப 1 என்ன பண்ணுங்க? இதுக்கு முந்தினது வரைக்கும் போகணும். நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க, முத எடுத்தோடனே கடைசி வரைக்கும் போயிட்டேங்க. அடுத்து மைனஸ் போட்டு இதுக்கு முந்தினது போகணும். இங்கே 15 இருக்குது. அப்போ இங்கே நான் என்ன எடுத்துக்கிறேனா 14^2 எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இது எனக்கு தெரிஞ்சால் போதும். அப்போ பாதியில் தான் சார் ஆரம்பிக்கிறான். பாதியில் ஆரம்பித்து எனக்கு வரிசையாக தான் சார் போகிறேன். 15 ஆரம்பித்தான் சார், 15, 16, 17, 18 இப்படி தான் சார் போகிறான் அப்படின்னா பிரச்சனையே கிடையாதுங்க. அங்கே ஸ்கொயராக நார்மல் நம்பரான்னு மட்டும் பார்க்க போகிறேன். ஸ்கொயரு. அப்போ நான் என்ன பண்ணணும்? 1 கடைசி வரைக்கும் ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன் சார். மைனஸ் போட்டு 1 மொதல் நம்பருக்கு முன்னாடி நம்பர் வரைக்கும் நான் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதில் வேறு ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ எனக்கு ஃபார்முலா தெரியும். ஸ்கொயர்னா சொன்னேன், n+1, 2n+1/6 சொன்னாங்க. அவ்வளோதாங்க. இங்கே எண்ணுக்கு 28 போட போகிறேன். இங்கே வரும்போது 14 நான் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இங்கே 28. அடுத்து n+1 தானேங்க. 28 கூட்டினா 29ங்க. அடுத்து 28 2n. அப்போ 2 என்ன மல்டிப்ளை பண்ணணும்? அப்போ 28 2 பெருக்கணும்னா 56ங்க. 56 கூட ஒன்று கூட்டணும்னா 57/6 கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணணும். அடுத்து இங்கே பார்க்கும்போது 14ங்க. அப்போ 14 கூட ஒன்று கூட்டினா 15. 14 ரெண்டு டைம் இருக்குன்னா 28 1 29/6 சரியாங்க. இப்போ பார்க்குறீங்களாங்க, 3 2 6 சரியாங்க. 14 2 28. அடுத்து 1 3 3 இங்கே 1 3 3 9 3 27 சரியாங்க. அடுத்து இங்கே 2 3 6 5 3 5 1 2 2 7 2 14. அப்போ இங்கே என்ன இருக்குன்னு எழுதட்டுமாங்க. 14 29 19 இதை நான் பெருக்கணும். மைனஸு 7 5 29 இதை பெருக்கணும். அப்போ இந்த மதிப்புலேருந்து இதை நான் மைனஸ் பண்ணி விட்டணும். இப்போ பெருக்கிறேன் பாருங்களேன், 29 19 பெருக்கிறேன். 29 19 14 சரியாங்க. அப்போ 81 8 18 8 26 29 1 15 5 அடுத்து 551 அதையும் பெருக்கணுங்க, 14 பெருக்கணும். அப்போ 4 5 5 22 22 22 1 551 81 4 1 7 7 சரியாங்க. அப்போ இதை நான் பெருக்கும்போது எனக்கு என்ன மதிப்பு வருது அப்படின்னு நான் இங்கே எழுதுறேன், 77 14ங்க. மைனஸ் இதை பெருக்கிறேன், 7 5 35 35 29 பெருக்க போகிறேங்க. 35 29 பெருக்கிறேன். 59 45 29 27 4 31 அடுத்து 10 6 1 7 5 1 10 அப்போ 1015ங்க. அப்போ இதை நான் மைனஸ் பண்ண போகிறீங்க. அவ்வளோதாங்க. எதங்க மைனஸ் பண்ணணும்? 7714 1015 இந்த தான் நான் மைனஸ் பண்ண போகிறேன். அப்போ இங்கே பாருங்கள், 5 4 9 இது 0 அப்போ 10 இருக்கும், 9 அடுத்து இது 6 இது 6 அவ்வளோதான். மைனஸ் பண்ணேன்னா ஆன்சர் என்னதுங்க? 66 99 எங்கே இருக்குன்னு பாருங்கள்.
ஆப்ஷன் டெல்லியில் இருக்காங்க, அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப எளிமையானது. அப்போ என்னங்க சொல்கிறேன், எனக்கு வரிசையாக இருந்தால் மட்டும் போதும். அப்போ இந்த மாதிரி பாதியில் ஆரம்பித்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன், என்ன கொஞ்சம் ஒரு 10 செகண்ட் எனக்கு கூடும், அவ்வளோதான். நம்ம டைமை கூட்டுறதுக்காக தான் இந்த செம்மையை கொடுக்கறது, புரியுதாங்க? அப்போ நம்ம தான் என்ன பண்ணணும், டக்கு டக்குன்னு பெருக்க கற்றுக்கறணும், சரியாங்க? ஸோ ஃபாஸ்ட்டாக நம்ம மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கணும், அப்போ தான் நம்மளால் இந்த இதெல்லாம் ரொம்ப 1 மினிட்ல, சரியாங்க, ஓகேவாங்க, 1 நிமிஷத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும், ஓகேவாங்க? அடுத்தது பாருங்க, அடுத்த வினா, சரியாங்க, அதே க்வெஸ்சன் தான், ஆனால் நான் என்ன எடுத்திருக்கேன், கியூபுக்கு எடுத்திருக்கேன், சரியாங்க? அப்போ இதை உங்களுக்கு ரொம்ப எளிமை தான். அப்போ எழுதும்போது 1, 2, .. 21 கியூப் போட்டுக்கிட்டேன், மைனஸ் போட்டு என்னங்க சொன்னேன், அதே 1 எழுது 2 எழுது, ஆனால் என்ன பண்ணு, முதல் நம்பருக்கு முன்னாடி நம்பர் எழுது, அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. இதுக்கு ஃபார்முலா என்னது, n+1/2 2 அதாங்க ஃபார்முலா. இப்போ நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், 21 கூட ஒன்றுக்குன்னா 22/2 ஹோல் கியூப், மைனஸ் இங்கே 8 கூட ஒன்றுக்குன்னா 9 பை இங்கே வந்து என்னதுங்க 2 ஹோல் ஸ்கொயர்டு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுங்க. அப்போ 1 11 1 2 2 4 2 8, அப்போ 21 11 21 11 21 231, அப்போ 231 ஸ்கொயர்டு, மைனஸ் இங்கே 4 தான் 36 ஸ்கொயர்டு, சரியாங்க? இதுக்கு ஸ்கொயர் மட்டும் நம்ம பார்த்துக்க போகிறோம், 1 3 231 3 9 6, கரெக்டாக பெருக்கிறணுங்க, பெருக்கிறதுல தப்பு பண்ணிடக்கூடாது. அடுத்தது பாருங்க, 36 ஸ்கொயர்டு, 6 6 36 18 21 18 மிச்சம் 1 9 1 10 6 9 2 1, சரியாங்க? இப்போ என்னங்க பண்ணணும், மைனஸ் தானங்க எப்படினாலும் பண்ணணும், ஏன்னா இதோட மதிப்பு 53 361ங்க, இது 12 96. அப்போ 53 361 12 96 மைனஸ் பண்ண போகிறேன், இங்கே 11 5, இங்கே 5 இருக்கும், 1 6, இது 0 ஆயிடுச்சு. அடுத்து 52 52 0 65, ஆப்ஷன் 7 இருக்காங்க, அவ்வளோதான். நமக்கு கான்செப்ட் மட்டும் புரியணுங்க, இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிடலாம், ஓகேவாங்க? இதாங்க, போன சம்பளம் நான் ஸ்கொயர் எடுத்தேன், இந்த சம்பளம் நான் கியூப் எடுத்திருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது, ஓகேவாங்க? ரொம்ப ரொம்ப எளிமையான வினா. அடுத்த லாஸ்ட் க்வெஸ்சனுங்க, அதாவது இந்த டாப்பிக்கோட லாஸ்ட் க்வெஸ்டின், ஏபிஜிபியோட லாஸ்ட் க்வெஸ்டினுங்க இந்த க்வெஸ்டின். அப்போ இங்கே பாருங்களேன், 1+2+3+... n=66. ஆக்சுவலாக இங்கே ஒரு மதிப்பை கொடுத்துட்டு இந்த மதிப்பு என்னன்னா இன்ன வரைக்கும் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தான், ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கான், இந்த மதிப்பு எனக்கு தெரியாது, ஆனால் நான் மொத்த மதிப்பை கொடுத்துட்றேன், நீ கண்டுபிடி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இதை ரெண்டு விதமாக ஹேண்டில் பண்ணலாங்க, இது நார்மல் சம்னா ஃபார்முலா என்னதுங்க, n+1/2, இதோட மதிப்பு தான் வந்து என்னதுங்க 666. அப்போ இந்த என்னன்ற மதிப்பை தான் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறேன். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மதிப்பை நான் என்ன பண்ணலாம், ஆப்ஷன்லேருந்தே நான் கொண்டு வரலாங்க. அப்போ என்ன, நான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏவே எடுத்துக்கிறேன்னே 31, ஆனால் கொஞ்சம் என்ன ஆகும், இதை நீங்கள் கற்றுக்க லேட்டாகும், 1 16, அப்போ இதை ரெண்டையும் பெருக்கணும், 33 16, 6 3 18, 18 1 19 33, அப்போ 8 12, இங்கே வந்து 5 528 தான் வருது. அப்போ நீங்கள் நல்லா யோசிங்களேன், இந்த இதுக்கு 528 தான் வருது, நான் எப்படி சொல்கிறேன்னு பார்க்கணும், சரியாங்க? சார் ஆப்ஷன்லேருந்து என்ன சார் ஈஸியாக முடிச்சு விட்டீங்கன்னு சொல்லக்கூடாது, நான் என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன்னு நீங்கள் பார்க்கணும். இப்போ நான் எண்ணுக்கு பதிலாக இந்த 32 எடுத்தேன், எனக்கு மதிப்பு இங்கே என்னங்க கிடைக்குது, 528 கிடைக்குது, சரியாங்க? அப்போ ஆனால் எனக்கு எவ்வளோங்க வரணும், 666 வரணும். அப்போ கண்டிப்பாக இதை எடுத்து என்ன செய்யுங்க, இது வேணால் ஒரு 590 இப்படி வேணால் வரலாம், கரெக்டாங்க? அப்போ 34 தாண்டி நீங்கள் அடுத்தது இங்கே தாங்க நீங்கள் போய் எடுக்கணும், ஏன்னா இங்கே 528 தான் வந்திருக்கு, இங்கே வேணால் ஒரு 50 100 கூடலாம், 50 கூடலாம், சரியாங்க? அப்படி இங்கே வந்து பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்னுக்கு பதிலாக 36 × 37/2, இதானங்க ஃபார்முலா எனக்கு, 1 18, சரியாங்க? அப்போ 37 18 பெருக்கிறேன், 7 8 56, சரியாங்க? இங்கே 6 வந்துருச்சாங்க, ஸோ மேக்ஸிமம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, 3 8 24 5 29, 1 37 37, அவ்வளோதான் ஆன்சர் வந்துருச்சு, 666. அப்போ கண்டிப்பாக என்னோடய வேல்யூ என்னதாங்க, 36 தான். ஸோ எப்படி நான் எடுத்தேன் பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் இதை தாங்க நீங்கள் அனலைஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இங்கே 528, கண்டிப்பாக இங்கே 2 கூடும்போது இதை விட வேணால் கொஞ்சம் கூடலாம். அப்போ நம்ம ஒரு ஆப்ஷனை விட்டுட்டு நம்ம அடுத்ததை தூக்கணும், ஏன்னா இதே சப்போஸ் ஆப்ஷனில் கொடுத்துருக்கலாம், 36,
சரியாங்க. இப்படியே நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்னதுங்க, என்னோட மதிப்பு 36. ஓகேவாங்க. இதே இது நம்ம அதில் போய் நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எந்த மாதிரி இருக்கும்னு பாருங்க. இது நான் ஆப்ஷன்லேருந்து போயிட்டேங்க. இந்த கூடுதல் இதெல்லாம் இந்த ஆப்ஷன்லேருந்தே போனோம்னா நமக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். இங்கே பாருங்களேன், என் ப்ளஸ் 1/2 இதாங்க ஃபார்முலா. இதோட மதிப்பு தான் இது. அப்போ இது இந்த பக்கம் போனால் பெருக்கலாம் மாறுமாங்க. என் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு இதை பெருக்குனீங்கன்னா 6 2 12 மிச்சம் 1 12 1 13 மிச்சம் 1 12 1 13ங்க. இப்போ இதை உள்ளே பெருக்குங்க, என் ஸ்கொயர்டு ப்ளஸ் என். அடுத்து இந்த இது இங்கே உள்ளே வந்தால் காரணிப்படுத்தி வச்சிடணும் நாங்கள், அந்த மாதிரி வரணும். சரியாங்க. அப்போ எனக்கு பெருக்குனா 1332 வரணும். சரியாங்க. மைனஸ் அதே இது கூட்டினேன் அப்படின்னா எனக்கு என்ன வரணும், ப்ளஸ் என்ன, அதாவது ப்ளஸ் 1னு வரணும். நல்லா புரிஞ்சுக்கிறணும், பெருக்கும்போது எனக்கு இந்த மதிப்பு வரணும். அப்போ எதை போடுறேன் அப்படின்னா 36. அடுத்து வந்து என்னதுங்க, 37 போடுறேன். சரியாங்க. 36 37 சரிங்க, 37 கரெக்டு. அப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம், எனக்கு ப்ளஸ்ஸு தான், நான் என்ன இப்போ 36 ஆமாம் அடுத்தடுத்த நம்பர் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். 36 போடுறேன், 37 போடுறேன். சரியாங்க. ஆனால் இந்த ரெண்டாக பெருக்கும்போது எனக்கு இந்த மதிப்பு வந்துருச்சுங்க. சரியாங்க. என்ன பெரிய காமிக்கிறேன் பாருங்கள், 37 36ங்க. 6 7 42 18 22 அடுத்து 21 2 9 1 11 2 3 3 1 வந்துருச்சாங்க. ஆனால் எனக்கு என்ன வரணும், இங்கே ப்ளஸ்ஸு தாங்க வரணும். அப்போ இங்கே மைனஸ் வரணுமா, இங்கே மைனஸ் வரணுமா, ப்ளஸ் வரணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ்ஸு. ஏன், இப்போ நான் ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கினேன்னா மைனஸுங்க. அதே நேரத்தில் இங்கேருந்து இதை கழிச்சேன்னா எனக்கு ப்ளஸ் என்ன வந்துருச்சாங்க. அப்போ இதை எழுதும்போது நான் இப்படி தான் எழுதுவேன், என் மைனஸ் 36 ஈக்குவல் டு 0னு எழுதுவேன். சரிங்க. இதை எப்படி எழுதணும் அப்படின்னா, என் மைனஸ் 36 ஈக்குவல் டு 0, இங்கே என் ப்ளஸ் 37 ஈக்குவல் டு 0. இது அப்போ என்னவா மாறும், என் ஈக்குவல் டு 36, என் ஈக்குவல் டு மைனஸ் 37. மைனஸ் எப்பயுமே ஆன்சர் வராது. அப்போ ஆன்சர் வந்து என்னதுங்க, 36. அந்த 36 தான் நான் இந்த மாதிரிலாம் போட வேணாம், எப்படி போடுங்க, இந்த இதிலே நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுத்தேன். ஓகேவாங்க. அப்போ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இதிலிருந்து கேட்கக்கூடிய சில க்வெஸ்சன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாடல்லே ரெண்டு வினாக்கள் கொடுத்துருக்காங்க. புரியுதாங்க. ஏன்னா க்வெஸ்சன் எடுக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், ஏபிஜிபியும் மெஷர்மெண்ட்டும் தொடமாட்டான். சரியாங்க. அளவியல் சொல்கிறோமாங்க, அதுவும் தொடமாட்டான். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, க்வெஸ்சனில் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அப்போ தான் நிறையா பேரை ஈஸியாக வெளியேற்றிட முடியும், மார்க் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், கட் ஆஃப் வந்து அவனை குறைச்சி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்மளை ஃபில்ட்ரு பண்ணுவாங்க க்வெஸ்சன் எடுக்கும்போதேவும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. சரியாங்க. ஸோ இருக்கக்கூடிய எல்லா மாடலையும் கொண்டு வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே வந்து பள்ளி புத்தகத்தில் இருக்கக்கூடியதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், ஏபிஜிபி எந்த சம் கொடுத்தாலும் ஈஸியாக உங்களால் என்ன பண்ண முடியும், அட்டன் பண்ணி அதை மார்க் வாங்க முடியும். சரியாங்க. ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுடைய வெற்றிக்கு கணியன் என்றும் உறுதுணையாக இருக்கும் என்று கூறி அனைவருக்கும் மிக்க நன்றி.